இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அற்புத ஊழியம் குடும்பத்தினரே, இந்த அற்புத ஊழியம் குடும்பம் என்ற பெரிய அமைப்பை கர்த்தர் நம்முடைய அருமையான சகோதரன் ஜான் சாலமோன் அவர்கள் வழியாக உருவாக்கினதற்காக, அதை நாம் அனுபவித்ததற்காக, நம் தலைமுறையிலே நாம் அதை கண்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை பார்க்கிலும் இன்றைக்கு அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வரும் கிருபையை தந்திருக்கிறார். பணம் இருந்ததோ, பொருள் இருந்ததோ, உணவு இருந்ததோ, சுகம் இருந்ததோ, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் கடவுளின் கிருபை வரம் இருந்தது. எங்கள் வழியாக கடவுளின் வசனம் உயிர் பெற்றது. எங்களின் வழியாக அநேகர் கடவுளை விசுவாசித்தார்கள். எங்கள் வழியாக இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஜான் சாலமோன் குடும்பம் சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் அவர்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 60 இரண்டாவது வசனத்திலே ஒரு கான்டெக்ஸ்ட், இதுதான் சிச்சுவேஷன் என்று கொடுக்கப்படுகிறது. இதோ இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும். கடவுள் வந்து இருளாய் இருந்த உலகத்திலே இருந்துதான் வெளிச்சம் உண்டாகுக என்று சொல்லி புதிய உலகத்தை படைத்தார். ஆதியாகமம் 1 பார்த்தீங்கன்னா, இருள் கடவுளின் படைப்பல்ல, இருள் இருந்தது, அதை மாற்றி கடவுள் வெளிச்சம் உண்டாகுக அல்லது ஒளி உண்டாகுக என்று சொல்லி புதிய உலகத்தை உருவாக்கினார். கடைசியாக மனிதனை உருவாக்கினார். ஆகவே இருள் இருப்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியை மூடுகிறது, காரிருள் ஜனங்களை மூடுகிறது. எந்தெந்த நாட்டு ஜனங்களையோ, தமிழர்களையோ அல்லது வெளிநாட்டு மக்களையோ, எல்லா ஜனங்களையும் காரிருள் வந்து மூடுகிறது. ஆனாலும் எட் இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மகனை இழந்து விட்டோம், அருமையான கணவரை இழந்து விட்டோம், அல்லது தந்தையை இழந்து விட்டோம், அல்லது ஊழியரை இழந்து விட்டோம். காரிருள் நம் குடும்பத்தை, காரிருள் நம் ஊழியத்தை, காரிருள் நம் வாழ்வை மூடினதைப் போல இருக்கிறது. இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். Yet God will rise upon you. இருள் இருக்கும், மரணம் இருக்கும், இழப்பு இருக்கும், வேதனை இருக்கும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Even after losing things, நமக்கு அருமையானவர்களை இழந்த பிறகும் நம் வாழ்க்கையில் தொய்வு இருக்காது, நம் வாழ்க்கையில் அமங்கலம் இருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்காது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆகவே 1 வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இனி நீங்கள் ஒளி மங்கி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த அழைப்புதலை பார்த்த உடனே ஜான் சாலமோன் அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஜபக்கூட்டம் என்பதை விட புத்தாண்டு அருட்செய்தி சகோதரி வழங்குவார்கள் என்ற உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். அதுக்கு பெரிய பலன் வேணும். இழந்த பிறகும் புத்தாண்டிலே எங்களை நாடி வருகிற விசுவாசிகளுக்கு கடவுளுடைய வசனத்தை கொடுக்க வேண்டும், அதுவே என்மேல் விழுந்த கடமை என்று அடியான் ஆரம்பித்து வைத்த பணியை அவர் இல்லாத பொழுதும் புத்தாண்டின் தொடக்கத்திலே அவர் செய்கிற பணியை நீங்கள் செய்கிறீர்கள். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் தாமே அருமையான மகளையும், மருமகனாகிய ஊழியக்கார மகனையும், சகோதரியையும், நம் பெரிய குடும்பத்தையும், மருமகளாகிய ஊழியக்காரியையும், உன் மகனையும், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பார். அவர் பரலோகத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பார், நம்ம பூலோகத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். கர்த்தர் வாழையடி வாழையாக உங்கள் பேரப்பிள்ளைகளை கொண்டும் அடியானுடைய ஊழியத்தை இன்னும் நிறைவேற்ற கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.